டெம்பரேச்சர் பைனா வந்து 31 டிகிரிஸ் இருந்து 41.5 டிகிரிஸா வந்து கூடி இருக்கு. கேமரா கிட்ட வந்து செம ஹாட்டா இருக்கு. ஒரு பேட் நியூஸ் என்னன்னா வந்து டெம்பரேச்சர் பைனா இன்னும் வந்து ஹையாவே இருக்கு. 41 டிகிரிஸ் கிட்டே வந்து டெம்பரேச்சர் இருக்கு. வணக்கம் நண்பா, நீங்க பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் போன் வேர்ல்ட் தமிழ். போக்கோ தரப்புல இருந்து புதுசாக ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் போன் போக்கோ M3 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா வந்து குவால்காமோட பட்ஜெட் கேமிங் ப்ராசஸரான ஸ்னாப் ட்ராகன் 662 வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து போக்கோ M3யோட கேமிங் ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபோனில் வந்து தொடர்ந்து கேம்ஸ் விளாண்டா ஏதாவது ஹீட்டிங் இஷ்யூ, பேட்டரி ட்ரைன் இஷ்யூ இருக்கா அப்படின்றத வந்து பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1 hour கன்டினியூஸாக கேம் விளாட போகிறோம். 3 ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் கேம்ஸ் வந்து விளாட போகிறோம். ஃபஸ்ட்டு ஃபோனோட பேட்டரி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 36% இருக்குது. ஆம்பியன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 30 degrees இருக்குது. ஃபோன் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 31 degrees இருக்குது. இப்போ இந்தியாவில் இருக்க எல்லாரோட ஃபேவரட் கேமான கால் ஆஃப் டியூட்டி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹை கிராஃபிக்ஸ் இன்டென்சிவ் ஷூட்டிங் கேம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயர் கேம் தான் வந்து விளாட போகிறேன். இந்த ஃபோன் பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் இருந்தாலும் கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. டச் ரெஸ்பான்ஸ் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருக்குது. நம்ம கேமிங் டெஸ்ட் பண்ணுறதுனால கிராஃபிக்ஸ் வந்து வெரி ஹை செட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து கேமில் நான் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓடுறது, எனிமிஸை ஷூட் பண்ணுறது, ஸ்னாப் ட்ராகன் 662 ப்ராசர் எல்லாத்தையும் வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறாங்க. அப்பப்போ வந்து ஹை கிராஃபிக்ஸில் வந்து ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருக்குது. பட் நீங்கள் கிராஃபிக்ஸ் செட்டிங்ஸை கம்மி பண்ணிங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது கேம் ப்ளே. போக்கோ M3 வந்து டூயல் ஸ்பீக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சவுண்ட் குவாலிட்டி இந்த ஃபோனில் சூப்பராக இருக்குது. நீங்கள் லேண்ட்ஸ்கேப் மோடில் வந்து கேம் விளாண்டாலும் சவுண்ட் வந்து மப்பிலாகாமல் உங்களுக்கு வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் நியூ ஸ்க்ரீன் வச்சு கேம் ப்ளேயரை ரெக்கார்ட் பண்ணேன். அப்போ கூட ஃபோனில் வந்து அக்கேஷனல் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இல்லை ஹிக்கப்ஸ் தான் வந்துச்சு. ரொம்ப ஸ்டேட்டஸ்லாம் வந்து நோட் பண்ணேன். நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 25 minutes ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 36% வந்து 29% ட்ராப் ஆயிருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா வந்து 31 degrees 41.5 degrees வந்து கூடி இருக்கு. டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்குன்னு சொல்லலாம். கேமரா கிட்ட வந்து செம ஹாட்டாக இருக்குது. பட் வந்து ஃபோனை பிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து ஹீட் ஆகலை. நம்ம கேம் ப்ளே கன்யூ பண்ணி பார்த்து இன்னும் எவ்வளோ டெம்பரேச்சர் கூடுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். அடுத்த 20 minutes பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீ ஃபயர் விளாட போகிறோம். இந்த கேமை எப்படி போக்கோ M3 ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். நான் வந்து சர்வைவல் மேட்ச் விளாண்டேன். கிராஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அல்ட்ராவில் செட் பண்ணியிருக்கேன். கேம் ப்ளே வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரேம் ட்ராப்ஸ், ஹிக்கப்ஸ் எதுவுமே நான் வந்து நோட்டீஸ் பண்ணல. ஸ்னாப் ட்ராகன் 662 வந்து பார்த்தீங்கன்னா ஹை கிராஃபிக்ஸ் கேம் கூட நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 55 minutes ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 29%லேருந்து 22% வந்து ட்ராப் ஆயிருக்கு. ஒரு பேட் நியூஸ் என்னன்னா வந்து டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஹையாகவே இருக்குது. 41 degrees கிட்டே வந்து டெம்பரேச்சர் இருக்குது. போக்கோ M3 வந்து ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஸோ நம்ம வந்து லிக்விட் கூலிங்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் போக்கோ இன்னும் கொஞ்சம் பெட்டராக வந்து தெர்மல் மேனேஜ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். கேமிங் டெஸ்ட் முடிக்கிறப்ப நம்ம வந்து ஆஸ்பால்ட் ஒரு 15 minutes வந்து விளாண்டு பார்க்கலாம். நம்ம வந்து கரியர் மோட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஸ்பால்ட்டில் பார்த்தா உங்களுக்கு வந்து கிராஃபிக்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்குது. கார் டீடைல்ஸ், ரேஸ் ட்ராக் டீடைல்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலாக வந்து காரை கொண்டு போய் மிச்சர் ரேசஸ் போடும்போது கிராஷ்லாம் வந்து க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ கூட வந்து கேம் ப்ளே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஃப்ரேம் ட்ராப்ஸ்லாம் நான் எதுவும் வந்து நோட்டீஸ் பண்ணல. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீயோட இன்பில் ஸ்பீடை வச்சு கேம் ப்ளே வேறு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராசர் ஜிபியூக்கு வந்து இன்னும் கொஞ்சம் லோடு வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அதுபோக வந்து பேட்டரி லைஃப்பும் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகும். இது கேமிங் டெஸ்ட்னால நான் வந்து ஃபோனை ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுறேன். கேம்ஸ் ஹை கிராஃபிக்ஸ் விளாட்றேன், கேம் ப்ளே ரெக்கார்ட் பண்ணுறேன். அப்படி இருந்தும் வந்து ஸ்னாப் ட்ராகன் 662 ப்ராசஸர், அட்ரினோ 16 GPU எல்லா டாஸ்க்கும் வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம இந்த கேமிங் டெஸ்ட் ஆரம்பிச்சு 1 hour 10 minutes மேலே ஆயிடுச்சு. பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 22%லேருந்து 19% குறைஞ்சிருக்கு. கடைசியாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டெம்பரேச்சர் 41.5 degreesலேருந்து 36.5 degreesாக வந்து குறைஞ்சிருக்கு. கடைசியாக ஒரு நல்ல விஷயம் என்னென்னா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 41.5 degreesலேருந்து 36.5 degreesாக வந்து குறைஞ்சிருக்கு. நீங்கள் போக்கோ M3 கிராஃபிக் இன்டென்சிவ் கேம்ஸ் விளாண்டிங்கன்னா ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹீட் ஆகுது. அதே வந்து கேஷுவல் கேம்ஸ் இல்லை கொஞ்சம் மைல்ட் கிராஃபிக்ஸ் கேம்ஸ் விளாண்டிங்கன்னா அவ்வளோ வந்து ஃபோன் ஹீட் ஆகலை. போக்கோ M3 பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து 1 hour 10 minutesக்கு 17% வந்து ட்ரெயின் ஆகிருக்கு. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கேமிங் ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கோம். அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது போக்கோ M3 வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. என் பட்ஜெட் வந்து 10,000 தான் இருக்குது. ஒரு நல்ல பட்ஜெட் கேமிங் ஸ்மார்ட் ஃபோன், பேட்டரி லைஃப்பும் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து போக்கோ M3 வந்து கன்சிடர் பண்ணலாம்.
நம்ம சேனலில் ரிவ்யூ பார்த்திங்கன்னா வந்து மீட் அனியோட ஃபுல் கேமிங் ரிவ்யூ வந்து போட்டிருக்கோம். நீங்கள் இன்னும் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து போக்கோ எம்3யோட கேமிங் பர்ஃபார்மன்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்தது உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.